Hello friends, welcome back to my channel. Namumbusinessseiyalaam. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல வெறும் ஒரு நாள் விற்பனை அப்படினு பாத்தீங்கன்னா 320,000 ரூபாய்ங்க இந்த பிசினஸ்ல world's most expensive அப்படினு சொல்லலாம் இந்த ஒரு ப்ராடக்ட்டை. ஆக்சுவலா நம்ம பிசினஸ் பண்ணோம் அப்படினு நிறைய பேர் நினைக்கிறோம். எல்லாரும் செய்யற மாதிரி ஒரே மாதிரியான பிசினஸ் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா காம்படிஷன்ஸ் அப்படின்றது இருக்கும். மார்க்கெட்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ம வெளியே வரணும். எல்லாரு போலயும் நம்ம பிசினஸ் தொடங்குறத விட கொஞ்சம் யூனிக்கா ஆல்ரெடி இருக்கிற பிசினஸ் தான், ஆனா இந்தியால நிறைய பேரால செய்யாத ஒரு தொழிலா நம்ம இந்த தொழிலை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா டாப் மோஸ்டா நம்ம வருவோம் அப்படின்னு நமக்கு ஒரு சில ஐடியாஸ் பார்த்து ஒரு சிலவங்களை பார்த்து நமக்கு ஒரு ஒரு சில விதமான ஒரு பிசினஸ் பண்ணலாம்னு தோணும் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் பிசினஸ் தான் இது. கண்டிப்பா வந்து இது ஒரு 100% ஒரு கிராமத்து தொழில். கிராமத்துல இருந்து கூட இவ்வளோ அளவுக்கான லாபங்கள் எடுக்க முடியுமா அப்படின்னு க்வெஸ்சன் கேட்கிறவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ உங்களுக்கானது தாங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க, இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே தெரியும் ரெட் கலர் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸாக கிடைச்சிரும். கான்செப்ட்குள்ள போயிடலாம். கழுதை இருக்கு பாத்தீங்களா, அந்த கழுதை ஃபார்மிங் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் நம்மளோட சேனல்ல. ஆனா இது வந்து கழுதை ஃபார்மிங் கிடையாதுங்க, அதுல இருந்து எடுக்கக்கூடிய பன்னீர். இந்த பன்னீர் பாத்தீங்கன்னா பியூல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பன்னீரோட பேரு. இது வந்து ரொம்ப லக்ஸுரியஸ் காஸ்ட்லியஸ்ட் எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த பன்னீர். இது வந்து பாத்தீங்கன்னா கழுதையோட பால்ல இருந்து மேக் பண்ணக்கூடிய பன்னீர். இந்த டைப் ஆஃப் பன்னீர் நம்ம யூஸ்வலாவே கேள்விப்பட்டிருக்கோம். கழுதையோட பால் இருக்கு பாத்தீங்களா, அந்த பால்ல நிறைய விதமான சத்துக்கள் இருக்கு. அந்த பாலே ஒரு லிட்டர் பாத்தீங்கன்னா நமக்கு 3,000 ரூபாய் 4,000 ரூபாய் 5,000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருக்கோம். ஒரு சில வில்லேஜ்ல நான் திருநெல்வேலியில எல்லாம் வந்துட்டு பண்றத அந்த வீடியோ எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. அதே போல நார்த் சைட்லயும் ஒரு சில ஃபார்மர்ஸ் எடுத்து கழுதை ஃபார்மிங் பண்ணி செம சூப்பரா வந்துட்டு ரன் பண்ணிட்டு இருக்காங்க பிசினஸ். இப்ப 4,500 ரூபாய் பால்னா அப்ப வந்து 4,500 ரூபாய் கொடுத்து பால் வாங்குவாங்களா நீங்க கேப்பீங்க. ஆக்சுவலா அவங்க டீ கடை வச்சிருக்காங்க. என்னன்னா இந்த கழுதை பால்ல மேக் பண்ற டீ சும்மா ஒரு ஒரு 50 ml அந்த மாதிரி கொடுத்தே வந்து ரேட் வந்து 100 ரூபீஸ் 120 ரூபீஸ். அதை டேஸ்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக கூட நியர்பை ஊர்ல இருந்து ஒரு நாளைக்கு ஒரு 100 பேர்கிட்ட வந்து டெய்லி வந்து வாடிக்கையாளரா அவங்க கிட்ட இருக்காங்களா. அதுலயே அவருக்கு அவர் ஃபார்மிங் பண்ற அந்த 4 கழுதையை வச்சு ஏர்ன் பண்ற இன்கமே வந்து லாக்ஸ்ல இருக்கு அப்படின்ற மாதிரியான வீடியோ அது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதுல இருந்து எடுக்கக்கூடிய பன்னீருக்கு வந்து இவ்வளவு காஸ்ட்லியா, இது என்ன ஒரு பெனிஃபிட் இந்த பன்னீர்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆன்டி மைக்ரோபயல் எஃபெக்ட்ஸ் இதில் இருக்குங்க. நிறைய விதமான சத்துக்கள் அப்படின்னு சொன்னால் அந்த சத்துக்கள்னால நமக்கு என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டொமக் எலிமெண்ட்ஸ், நம்ம ஒரு சில பாக்டீரியா வைரஸ்னால நம்மளோட ஸ்டொமக்ஸில் வரக்கூடிய ப்ராப்ளம் அதை வந்து தீர்க்கக்கூடியதுக்கு நிறைய மெடிசன்ஸ் இப்போது ஸ்டொமக் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இன்க்ரீஸ்டாக இருக்குது. பிகாஸ் ஆஃப் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபுட் இன்க்ரீடியன்ஸு, அது சோர்ஸ் பண்ணக்கூடிய ஐட்டம் ஆர்கானிக்காக கெமிக்கல்ஸ் கலந்ததாக, ஹோட்டல்ஸு, ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், லேட் நைட் ஃபுட்ஸு, நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்னால நமக்கு வந்து ஸ்டொமக் ப்ராப்ளம்ஸ் வருது. அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்க்கு இந்த ஒரு பால் வந்து ஒரு பெரிய தீர்வாக இருக்கும். அதாவது இந்த பன்னீர், பன்னீரே யூஸ்வலாக குட் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம உடம்புக்கு. அதே போல போன்ஸ்க்கு இது ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. நம்மளுடைய உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய நார்மலாவே வந்து இந்த ஆன்டி ஏஜிங், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கின் இரிட்டேஷன், இதெல்லாம் நேச்சுரலா ஹீல் ஆகக்கூடிய ஒரு சில இதுல விட்டமின்ஸ் புரோட்டீன்ஸ் எல்லாம் இதுல வந்து அவைலபிளா இருக்கு. அதுதான் இதோட மெனி மெயின் பெனிஃபிட்ஸ். இதுல இதோட மேக்கிங்னு பாத்தீங்கன்னா இப்போ 1 கிலோ உங்களுக்கு வந்துட்டு பன்னீர் மேக் பண்றோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கு வந்து 25 லிட்டர்ஸ் ஆஃப் டாங்கி மில்க் தேவை. இந்த டாங்கி மில்க்ஸ் ஹோல்சேல்ல எங்க கிடைக்கின்ற டீடைல்ஸும் நான் கொடுக்குறேன். இல்ல டாங்கிஸ் நம்ம வாங்கணும் அப்படின்னாலும் ஃபார்மிங்கா பண்ணணும்னாலும் நீங்க அந்த டீடைல்ஸும் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணி பாருங்க. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த டாங்கி அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு வந்து இதோடைய பராமரிப்பு அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்குமா அப்படின்னு யோசிப்பாங்க. நார்மலாக ஆடு மாடு கோழியெல்லாம் வளர்க்குறோம் பார்த்தீங்களா, இதே மாதிரி தான் அதோடைய பராமரிப்பும். அதே போல் இதுக்கான எக்ஸ்பென்ஸ் அப்படின்றது அதிகமாகாது. ஃபுட் எக்ஸ்பென்ஸ், அதே போல் நோய் எதிர்ப்பு சக்தின்றது அவ்வளோ அதிகமாங்க. நம்ம நார்மலாகவே சொல்கிறோம் கழுத மாதிரி உழைக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ்வலாக வந்துட்டு அதுக்கான எனர்ஜி நம்ம கிட்ட கூட இருக்காதான், மனுஷங்களான நம்ம கிட்ட கூட அந்த மாதிரியான எனர்ஜி இருக்காத அளவுக்கு வேலை செய்யக்கூடியது தான் கழுதை. அதனாலதான் அந்த காலத்துல எல்லாம் இந்த துணி துவைக்கிறதுக்காக கொண்டு போவாங்க பாத்தீங்களா, சலவைக்காக அவ்வளோ லோட்ஸ் வச்சு கொண்டு போறாங்க அப்படின்னும் போது அவ்வளோ வெயிட் வித் ஹோல்ட் பண்றதுக்கும் அவ்வளோ ஸ்டாமினாவும் அதுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனாலதான் அந்த ஃபார்மிங் பண்ணி அதுல இருந்து எடுக்கக்கூடிய மில்க், அதுல இருந்து இந்த மாதிரி பை ப்ராடக்ட்ஸ். மில்க் இல்லாத ஊர்ல, இந்த ஃபார்மிங் நடக்காத ஊர்ல என்ன பண்றாங்களாம், இந்த மில்க் வந்து
மில்க் பவுடராக கன்வெர்ட் பண்ணி அதை வந்து ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு கிலோ பன்னீர் நம்ம தயாரிக்கணும்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து 25 லிட்டர் கிட்டான மில்க் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணும். இப்போ நார்மலாக ஒரு மாட்டுப்பால்லையோ நம்ம பசும்பால்லையோ சரி பேக்கெட் பால்லையோ சரி ஒரு பன்னீர் செய்யணும்னா 1 லிட்டர் பால் ஊற்றுறோம்னா நம்ம நல்ல திக்கு மில்க் அப்படின்னா ஒரு 200 கிராம் கிட்ட பன்னீர் நம்ம எடுக்க முடியும். அப்படி இல்லைனா ஒரு 125-150 கிராம் கிட்ட பன்னீர் எடுக்க முடியும். இந்த ஒரு ப்ராசஸ் வந்து நார்மலான பன்னீர் மேக் பண்ணுற ப்ராசஸ் கிடையாது. இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்பென்சிவ் காஸ்ட்லி லக்ஸரியஸ் எப்படி சொல்றோமோ அதே மாதிரி இதோட மேக்கிங்கும் அந்த மாதிரியான விஷயம்தான். ஸோ நிறைய விஷயங்கள் இந்த மேக்கிங்ல இருக்கு. நீங்க ப்ராப்பரான கைட்லைன்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த மேக்கிங் தெரிஞ்சுக்கிட்டு இதை பண்ணீங்கன்னாதான் இந்த அளவுக்கான இன்கம்ன்றதை உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். இதோட பிசினஸ் பிளான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு மெத்தட்ல நீங்க இந்த பிசினஸ் எடுத்து பண்ணலாங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா டொங்கி ஃபார்மிங் நீங்க பண்ணலாம். இது இந்த வீடியோ வந்து நான் என் கார்டில் உங்களுக்கு வைக்கிறேன். இந்த ஃபார்மிங் வந்துட்டு எப்படி நீங்க பண்ணலாம், எங்க போய் டொங்கி சோர்ஸ் பண்ணலாம், எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணலாம், அதுலேருந்து எடுக்கக்கூடிய மில்க் வந்து எவ்வளோ உங்களுக்கு குவான்டிட்டி கிடைக்கும், அதை வந்து இப்போ ஒரு டீ ஷாப் போட்டு நீங்க விற்கிறீங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ இன்கம் நீங்க ஏர்ன் பண்ண முடியும் அந்த மாதிரி அந்த வீடியோல இருக்கும். அதை நீங்க பாருங்க. அப்படி இல்லைன்னா இந்த டொங்கி மில்க் வந்து ஹோல்சேலா வந்துட்டு நீங்க வாங்க முடியும். சோ ஹோல்சேலா வாங்கி அதுல இருந்து நீங்க இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் நீங்க தயாரிக்க முடியும். பன்னீர் மட்டும் இல்லாம உங்களுக்கு அதுல இருந்து மில்க் பவுடர்ஸ், அதுல இருந்து ஒரு சில ஸ்வீட்ஸ் தயாரிக்கிறாங்க, சாக்லேட்ஸ் தயாரிக்கிறாங்க, மில்க் சாக்லேட்ஸ், இதெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட்டுக்காக உங்களுக்கு போதுங்க. நார்மலா நம்ம ஊருங்களில் மட்டும் பயன்படுத்தாம எக்ஸ்போர்ட்டுக்கும் இது வந்து அதிகமா வந்து அனுப்புறாங்க. மெயினா இந்த மில்க்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்றது சின்ன சின்ன ஒரு 3 கழுத 4 கழுத அப்படின்னு வச்சு பண்றவங்க, ஒரு டீ ஷாப் மாதிரி வச்சு நம்ம ஊருங்களிலே ஒரு நாளைக்கு 10,000-15,000 இன்கம் வந்து ஏர்ன் பண்றாங்க. அதை தவிர்த்து நிறைய ஒரு 50-60 அந்த மாதிரி வச்சு பண்றவங்க ஊர்ல சேல்ஸ் பண்ணது போக வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட்டும் பண்றாங்க. ஆக்சுவலா இந்த மார்க்கெட்ல இதோட பால் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 1,500 ரூபாயிலிருந்து 7,000 வரைக்கும் அவைலபிளா இருக்குங்க. ஒரு சிலவங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த கழுதையோட பிரீட் அதை வச்சு வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா கறந்து காலையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கழுத பாலில் போடுற டீ குடிக்கிறதுக்காக 5 மணி 5.5 மணிக்கு லைனில் நிற்பாங்களாம். ஆனால் லிமிட்டட் பீப்புள் தான், ஒரு நாளைக்கு ஒரு 100 பேர் அப்படின்னா அந்த 100 பேருக்கு மேலே வரமாட்டாங்க. ஆனால் அந்த 100 பேருக்கு வித்தாலே எங்களால் 10,000 ரூபாயிலிருந்து 15,000 ரூபா வரைக்கும் ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படின்றாங்க. நேரில் அவங்க கறக்கிறத பார்க்கறது, அந்த கழுதை வந்துட்டு அங்கே மேய்ச்சலில் இருக்கும் போது அதை பார்க்கறது, ஸோ கிட்ஸை வந்து கூட்டிகிட்டு வரும்போது வந்து அந்த ஃபார்மிங் வந்து அவங்க பார்த்து வந்து என்ஜாய் பண்றது, அப்படியே ஒரு டீயை குடிச்சிட்டு போறது, இப்படின்ற மாதிரி தான் அந்த ஃபார்மிங் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்படி ஒரு நேச்சுரலா நம்ம பண்றோம். ஃபார்மிங் எடுத்துக்கிட்டாலே நம்ம நார்மலா வந்து ஒரு ஆடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, நம்ம இடத்துல வந்து மீட் வாங்க வராங்கன்னா அந்த கோழிகள் எப்படி வளருது, எப்படி அதுக்கு தீனி போடுறாங்க, இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க அந்த மீட் வாங்கிட்டு போகும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் பாத்தீங்களா. அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் நேர்ல போய் மில்க் பாக்குறவங்களுக்கு, மில்க் கறந்து அதுல இருந்து டீ போடுறவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கு. ப்ராஃபிட்டை பொறுத்த அளவுக்கு 25 லிட்டர்ஸ் மில்க் அப்படின்னா ஹோல்சேலா நான் ரெகுலரா வாங்குறேன் அப்படின்னு அவங்க கூட நீங்க டயப் போட்டுக்கிட்டீங்க, நான் வந்து ஒரு 5 லிட்டர் வாங்குவேன், ஒரு நாளைக்கு 10 லிட்டர் வாங்குவேன், இந்த மாதிரி டயப் போட்டீங்கன்னா 1,000 ரூபா வரைக்கும் ரேட்டு பேச முடியும். பட் அஷூடா 1,000 ரூபாக்கு தருவாங்களான்றது தெரியாது எனக்கு. பட் 1,000 ரூபா ரேட்டுக்கு நீங்க பேசலாம் ரெகுலர் பையரா இருந்தீங்க அப்படின்னா. ஒரு 25 லிட்டர் அப்படின்னா இந்த நீங்க வந்து 1,000 ரூபான்ற ரேட் வைக்கிறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு 25,000 ரூபா கிட்ட வந்துடும். மேக்கிங் காஸ்ட்டை பொறுத்த அளவுக்கு எக்யூப்மெண்ட்ஸ், ஸோ இதில் காட்டுற மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த எக்யூப்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு ஆகும். இல்லை ஓல்டு மெத்தடில் நம்ம ஒரு சின்ன லெவலில் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் அதிகமாக செலவு இருக்காது. ஆனால் அந்த மேக்கிங்க்குன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குன்னு சொன்ன இல்லைங்களா, நீங்கள் அதை ட்ரைனிங்கில் தான் கற்றுக்க முடியும்னு. அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பண்ணுறதுக்குன்னு ஒரு பேசிக் உங்களுக்கு வந்து ரிக்குயர்மெண்ட்ஸ். நீங்கள் ஃபார்மிங் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்க டொங்கி வாங்குறதுக்கான பைசா, உங்களுக்கு அந்த செட்டப், உங்களுக்கு காலியான இடம், அதுக்கான ஃபுட், இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரெடி பண்ண வேண்டியது இருக்கும். பாலை நீங்க கொள்முதல் பண்றீங்கன்னா உங்க ஏரியா நியர்பைல கண்டிப்பா பால் வந்து இருக்காது, இருந்ததுன்னா வெல் அண்ட் குட். வேற ஒரு ஸ்டேட்ல இருந்து நீங்க எடுத்துட்டு வரீங்கன்னா அதுக்கு சில் பண்றதுக்கான கூலர்ஸ், பிரிசர்வேட்டிவ்ஸ், இந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தேவை. சோ அதுக்கெல்லாம் காஸ்டிங்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா, ஆனால் ஒன் டைம் தான் எக்யூப்மெண்ட்ஸோட காஸ்ட். ஸோ செல்லிங் காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 80,000 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ண முடியுங்க. 4 கிலோ பன்னீர் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாலே 3,20,000 ரூபா வரைக்கும் உங்களால் வந்து தாராளமாக ஹோல் ஃபுல்லாக சப்ளை பண்ணால் உங்களுக்கு எடுக்கக்கூடிய இன்கம். ஸோ உங்களோட ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா மினிமம் ஆஃப் மினிமம் 1,00,000 ரூபாவது ஒரு நாளைக்கு ப்ராஃபிட் அப்படின்றத ஏர்ன் பண்ண முடியும். பேக்கிங் பார்த்தீங்கன்னா 50 கிராம் 100 கிராம் அந்த மாதிரி பேக்கிங்ஸில் வந்து பண்ணுறாங்க. ஏன்னா 1 கிலோ அப்படின்னும் போது நம்ம 80,000 ரூபா கொடுத்தெல்லாம் வந்து யாராலையும் வந்து வாங்க முடியாது, அவ்வளோ
கொடுத்து வந்து டெய்லி எவ்வளோ ஒரு காஸ்ட்லியஸ்டான ப்ராடக்ட்ஸாக இருக்குது அப்படின்னாலும் ரொம்ப வந்து அவ்வளோ பெரிய பணக்காரங்களாக இருந்தால் கூட ஒரே கிலோ ஒரு கிலோன்னு சொல்லிட்டு 80,000 கொடுத்து வாங்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து இதோட பேக்கிங் வந்து அதுக்கேற்ற மாதிரி லிமிடெட் பேக்கிங்ஸ், நான் எப்படி டீ வந்து சொல்கிறேன் ஒரு 50 ml போடுறாங்க 30 ml போடுறாங்கன்னு அந்த மாதிரி 50 gram 100 gram அப்படின்னு தான் வந்து இதை வந்து உங்களுக்கு பேக்கிங்கில் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எக்கச்சக்கம் இது. ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நீங்களே போயிட்டு கூகுளில் கூட சர்ச் பண்ணி பாருங்கள், இதனால என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ், இது நம்ம ஊருங்களில் யார் பண்ணுறாங்கன்னு. தமிழ்நாட்டில் இது வரைக்கும் யாருமே செய்யாத ஒரு தொழில் தாங்க இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கிறது. உங்கள் சைட்லேருந்தும் ப்ராப்பர் லைசன்சிங் கைட்லைன்ஸ் எடுத்துகிட்டு இந்த ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.